Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம மட்டன் சுக்கா எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிருக்கீங்கனா கண்டிப்பா நீங்க Subscribe பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மட்டன் சுக்கா ரெடி பண்றதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இன்னும் ஸ்டவ் நான் ஆன் பண்ணல. ஆன் பண்ணாம தான் இந்த இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ண போறேன். சோ பாருங்க மட்டன் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். ரெட் chili பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. धनिया தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நல்லா फ्लेவர் கொடுக்கும். சோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. கர்ட் வந்து நல்லா திக்கா இருக்கிற கர்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க லாஸ்ட்ல. 3 to 4 ஸ்பூன்ஸ் வந்து oil போட்டுக்கோங்க மேல. அதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க. அந்த மட்டன் வந்து அந்த குக்க ஆகற அளவுக்கு நீங்க தண்ணி போட்டுக்கோங்க. மட்டன் வந்து ஃபுல்லாவே போன்லெஸ் கூட நீங்க வைக்கலாம். கொஞ்சமா போன் கூட வைக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமா போன் வெச்சி தான் நான் செய்றேன். சோ இது நல்லா mix பண்ணிட்டு நம்ம lid close பண்ணி வெச்சிரலாம். இது டோட்டலா நான் வந்து 4 விசில்ஸ் நான் கொடுக்க போறேன். மீடியம் फ्लेம்ல கொடுங்க. ஹை फ्लेம்ல கொடுக்க வேண்டாம். வெயிட் போட்டுடறேன். இது டோட்டலா 4 விசில்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க இப்போ 4 விசில்ஸ் வந்திருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டீம் ஃபுல்லா இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ இப்போ பாருங்க அந்த oil ஃபுல்லா பிரிஞ்சி மேலே வந்திருச்சு. பட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஃபுல்லா அப்படியே இருக்கு. நான் இப்போ குக்க ஆயிடுச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். சோ பெர்ஃபெக்ட்டா இது குக்க ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லீங்களா அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை பண்ணிடாதீங்க. கொஞ்சமா மசாலா இருக்கிற மாதிரி வைங்க. அப்போதான் வந்து அது நல்லா இருக்கும். சோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து இப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் லிட் க்ளோஸ் பண்ணிட்டு சைடுல வெச்சிரறேன். இப்போ வந்து ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. கடாயில வந்து 3 to 4 ஸ்பூன்ஸ் வந்து oil போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மட்டன் குக்கிங் பண்ணும்போது oil போட்டுறோம். சோ பாத்து போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு பட்டை ஒரு லவங்க போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஃபைனா chop பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து golden color ஆகுற வரைக்கும் fry பண்ணிக்கலாம். இது soft ஆகிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டு நம்ம வந்து fry பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன்லயும் உப்பு போட்டுறோம். சோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணா போதும். இப்போ வந்து நாங்க குக் பண்ணி வெச்சிருந்தோம் இல்லீங்களா மட்டன் அது வந்து இதில ஆட் பண்ணிரலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்காயமோ அந்த இது கறி வந்து ஃபுல்லாவே நல்லா mix பண்ணிக்கோங்க. நல்லா merge ஆகுற வரைக்கும் mix பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 minutes நல்லா fry பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. நல்லா फ्लेவர் கொடுக்கும். சூப்பரா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல ஆட் பண்ண வேண்டாம். சோ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் வந்து ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்க பெப்பர் வேணும் இல்லனா கரம் மசாலா உங்களுக்கு फ्लेவர் பிடிக்கும்னா லாஸ்ட்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ப்ளேனா இருந்தாதான் பிடிக்கும். அதனால நான் அது போடல. சப்போஸ் நீங்க வந்து கரம் மசாலா இல்லனா பெப்பர் கூட நீங்க லாஸ்ட்ல போட்டுக்கலாம். சோ மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க வீடியோ லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க. சப் பண்ணலனா சப் பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स நான் அடுத்த வீடியோல பார்க்கறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ் பீ பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க் யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.